வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த கொரோனா தடுப்பூசி பற்றி பல சந்தேகங்கள் இருக்குது, கேட்கலாமா? கேளுங்களேன். இப்போ எனக்கு சின்ன வயசு தான், எனக்கு ஒரு நோயோடையும் கிடையாது. நான் தடுப்பூசி போடணுமா? கண்டிப்பாக போடணும். எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு டாக்டர், இனிமேலாம் நான் தடுப்பூசி போட்டு என்ன ஆகுது? போடணுமா? நீங்களும் போடணும். எனக்கு இருதய நோயெலாம் இருக்குது டாக்டர், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நீங்களும் போடணும். எனக்கு சின்ன வயசில் ஓட்டை இருந்தது, அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க, நான் போட்டுக்கலாமா? உங்களுக்கும் போடணும். எனக்கு கொஞ்சம் குடல் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கிட்னி பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், நான் போடணுமா டாக்டர்? போடுங்க சார். எனக்கு நரம்பு பிரச்சனை இருக்குது டாக்டர், நரம்பு டாக்டர்லாம் நிறைய மாத்திரை கொடுத்துருக்காரு, கூட இந்த வேக்சின் போட்டுக்கலாமா? உங்களுக்கும் நல்லது தான், நீங்களும் போடுங்க. நான் ரொம்ப அண்டர்வெயிட் டாக்டர், 40 கிலோ தான் இருக்கேன், நான் வேக்சின் போடணுமா? பரவாயில்ல, போடுங்க, வேக்சின் போடுங்க. பாருங்க டாக்டர், இவ்வளோ குண்டாக இருக்கேன், 140 கிலோ, எனக்கு வேக்சின் சேருமா? நான் போட்டுக்கலாமா? உங்களுக்கும் சேரும், போடுங்க. இப்போது 4-5 நாளாக கொஞ்சம் சளியாக இருக்கு, நாளைக்கு வேக்சின் வர சொல்லியிருக்காங்க, நான் போய் போட்டுக்கலாமா? இல்லை, சளி தீரட்டும், ஒரு வாரம் 10 நாள் பொறுங்க, அப்புறம் போய் போட்டுக்கலாம். எனக்கு இப்போ மென்சஸ் நடந்துகிட்ருக்கு டாக்டர், கரெக்டாக நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் இப்போ தள்ளி போடணுமா என்ன? அவசியம் இல்லை, மென்சஸுக்கும் அது சம்மந்தம் இல்லை, நீங்கள் பாட்டு நாளைக்கே போய் போட்டுக்கலாம். சரி, இந்த ஊசி போட்டால் வலிக்குமோ? ஒன்றும் வலிக்காதுங்க, ரொம்ப மெல்லிய ஊசி வச்சு தான் போடுறாங்க. நீங்கள் வலிக்குமோன்னு பயந்தீங்கன்னா வலி அதிகமாக இருக்கும். சரி, ஊசி போட்ட அப்புறம் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஒன்றுமே கிடையாது, சாதாரணமாக என்னைக்கு மாதிரி இருக்க வேண்டியது தான். வலித்த இடத்துல, சரி, ஊசி போட்ட இடத்துல வலிச்சதுன்னா பேராசிட்டமால் போடுங்க, ஃபீவர் வந்தால் பேராசிட்டமால் போடுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. முதல் டோஸ் போட்டுக்கிட்டேன், இப்போ அடுத்த டோஸ் எப்போ போடணும்? 6 வாரங்கள் அல்லது 8 வாரங்கள் கழித்து, ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 மாதம் கழிச்சுன்னு வச்சுக்கணுங்க. இப்போ 3 ஊசி கிடைக்கல டாக்டர், கோவேக்சின், கோவிஷீல்டு, அப்புறம் ஸ்புட்னிக்னு வேறு வந்திருக்கு, இதில் எது பெஸ்ட்டு? எல்லாமே ஒன்று தாங்க, உங்கள் வீடு பக்கத்தில் என்ன போடுறாங்களோ போய் போட்டுக்கிடுங்க, ஒன்றுக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. எனக்கு மொதல் வேக்சின், மொதல் டோஸ் போட்டதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, இப்போ நான் எப்போ 2வது டோஸ் போடணும்? நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் கழித்து 2வது டோஸ் போடுங்க. நான் இன்னும் வேக்சின் போடலை டாக்டர், ஆனால் எனக்கு வந்து போன வாரம் கொரோனா வந்து அட்மிட் ஆகி இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன், நான் எப்போ வேக்சின் போட்டுக்கணும்? ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் டோஸ் போட்டுக்கிடுங்க, அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து செகண்ட் டோஸும் போடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் கணவருக்கு வந்து கொரோனா வந்தது, எனக்கு வரல, ஸோ எனக்கு வந்து அந்த ஆன்டிபாடி டெஸ்ட்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தான் வேக்சின் போட்டுக்கணுமா? அவசியம் இல்லை, அந்த டெஸ்ட்டுக்கெலாம் பணம் செலவழித்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது இந்த வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி அந்த சிஆர்பி டெஸ்ட் அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா டாக்டர்? சுத்தமாக வேஸ்ட்டுங்க, இந்த சிஆர்பி டெஸ்ட்லாம் வந்து அவசியமே கிடையாது, நேராக போய் வேக்சின் போடுங்க. நான் இப்போ 2 டோஸும் போட்டுட்டாச்சு, நான் என்ன பண்ணணும்? மாஸ்க் போடுங்க, கூட்டத்தை தவிருங்க, கை கழுவுங்க, எப்பொழுது கூட ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு 2 டோஸும் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு மைல்டாக ஒரு கொரோனா வந்து போயிடுச்சு, நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கும் அதே அட்வைஸ் தான், மாஸ்க் போடுங்க, கூட்டத்தை தவிருங்க, கை கழுவுங்க. உலகத்துலேருந்து கொரோனா போயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இதை நம்ம தடுப்பூசி போட்டால் ரத்தத்தில் ரத்தம் உறைஞ்சி போய் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிலாம் பயமுறுத்துறாங்களே டாக்டர், அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, அது அவ்வளோ உண்மையெல்லாம் கிடையாது. இது எப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் போகிறீங்க வச்சுங்க, அந்த பஸ்ஸை ஆக்சிடெண்ட் ஆகி உயிர் போயிடும் அப்படின்னு யாராவது சொன்னால் அதில் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது தானே, ஆனால் அதுக்காக நம்ம பயப்படுமா? ரொம்ப 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 அபூர்வமாக என்றைக்காவது எப்போது நடக்க போகிறது இல்லையா, அதை நினச்சிட்டு ட்ராவல் பண்ணாமல் இருக்காங்களா இல்லையா? எல்லோரும் ட்ராவல் பண்ணி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி யாருக்காவது எங்கேயாவது எப்போவோ ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது நடந்திருக்கும், அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, அதனால் இந்த காம்ப்ளிகேஷனை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த கொரோனா வந்துச்சுன்னு வைங்க, அதனால இந்த ரத்தம் உறைஞ்சி போய் ஹார்ட் அட்டாக்லாம் நிறைய பேர் வராங்க. இந்த கடந்த 3 மாதத்துலேயே நான் வந்து ஒரு எப்படி ஒரு 10-12 பேரை பார்த்துட்டேன், 30 வயசு 35 வயசு அப்படின்ட்டு. ஆக கொரோனா வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து வேக்சின் மூலமாக ஹார்ட் அட்டாக் வர்றதை காட்டிலும் ஒரு 100 மடங்கு அதிகம் அப்படின்னா நீங்களே தீர்மானிச்சிங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சில டாக்டர்ஸ் வந்து ஒரு சில மாத்திரை மருந்துகள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே, அது வந்து இவ்வளோ நாள் முன்னாடியே தொடங்கணும், அப்புறம் வேக்சின் போட்டு அப்புறம் 1 மாதம் வரைக்கும் இது சாப்பிடணும், சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மை அல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு மாத்திரையும் கிடையாது, எடுக்க வேண்டாம். ஓ, எனக்கு வந்து ஸ்டென்ட் வச்சுருக்கு, இப்போ எனக்கு வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, நான் வந்து இந்த பிளட் தின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே ஆஸ்பிரின், குளோபிடோகரல், அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நிப்பாட்டணுமா டாக்டர்? நிப்பாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே போய் போட்டுக்கலாம்.
இப்போ நான் வந்து இந்த ரத்தம் உறையிறத குறைக்க இந்த வார்ஃபேரின் அசிட்ராம் அந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துட்ருக்கேன், அதை நிப்பாட்டணுமா? நீங்கள் இந்த PTINR டெஸ்ட் எடுப்பீங்களே அந்த டெஸ்ட் எடுங்க, அது ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில இருக்குது அப்படின்னா போய் நேராக போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா உங்கள் டாக்டரை பாருங்கள். நான் போன வாரம் வேக்சின் போட போனேன், கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னவும் நீங்கள் போய் உங்கள் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வந்தாங்க அனுப்பிச்சிட்டாங்க டாக்டர், அவங்க அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ கர்ப்பமாக இருக்கிற அந்த பெண்கள் அவங்க போட்டுக்கலாமா? கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் போட்டுக்கலாம், என்ன மாதம் வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போது டெலிவரி டைம் ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்குள்ளே டெலிவரி டைம் இருக்குன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், மற்றபடி எந்த காலகட்டத்துலையும் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அம்மாக்கள் அவங்களும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு சில பேர் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு உங்கள் என்ன அட்வைஸ்? அவங்க அந்த கேன்சருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அது கொடுக்க வேண்டிய கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி மற்ற மருந்துகள்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா ரெக்கவர் ஆகி ஒரு ரெண்டு இல்லை நாலு வாரங்களுக்கு அப்புறம் தான் வந்து வேக்சின் போட்டுக்கணும். தடுப்பூசி போடக்கூடாதுன்னு யாருக்காவது இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாதுங்க. யாருக்காவது ஒரு ஆக்டிவாக ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணணும். இப்போ ஒரு ஐசியில் இருக்கார் ஹார்ட் அட்டாக்ல, அவருக்கு அதுலேருந்து வைத்தியம் பார்ப்போம். ஒருத்தர் குடல் சம்மந்தம் நோய் இருக்குது, ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு, அதை வைத்தியம் பார்ப்போம். அந்த மாதிரி ஆக்டிவாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுடைய மற்ற எல்லாருக்குமே போட. சார், நான் தடுப்பூசியும் போடாமல் இந்த கொரோனாவும் எனக்கு வராமல் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது சார். வாய்ப்பு இருக்குது, அதுக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேங்கிற சூரா சொல்ல முடியுமா உங்களால்? முடியும்னா போடாதீங்க. இல்லை சார், என்னால் சூரா சொல்ல முடியாதனாலோ அல்லது போன ஜென்மம் அடுத்த ஜென்மம்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா தடுப்பூசி போட்டுக்கிறது தான் நல்லது. ஆக வேக்சின் பற்றின பரவலான எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இன்றைக்கே போய் வேக்சின் போடுங்க. நன்றி, வணக்கம்.